நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அடைக்கோழி வந்து எப்படி பராமரிக்கணும், வந்து என்னென்னா பேன்கள் வர முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது தான். பேன்கள் மற்றும் ஒட்டுண்ணியான நுழையான் இது வர்றதுக்கான மெயினான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அடைக்கோழியை அடை வைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சரியாக பராமரிக்காது, நம்ம கவனிக்காது. இதுதான் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நமக்கு பிரச்சனை வர்றது. இப்படி வந்து வைக்கும்போது நான் பார்த்திங்கன்னா குண்டால் தண்ணி வச்சுருக்கேன், எனக்கு அன்றைக்கி முட்டை அடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வைக்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடைக்கலை. இப்போ குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷமாவது கோழி வந்து வெளியில் மேயணும். பார்த்திங்கன்னா நான் ஒரு தண்ணி தொட்டிலேயே தண்ணியை வச்சு சோளம் வச்சுருக்கேன். சோழியும் கம்பும் சோளம் கம்பும் மேய்ஞ்சிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா இங்கே வந்து மண் குழிகள் போட்டுருந்துச்சு, ஏன்னா அது படுத்து இருக்கனால இங்கே பார்த்திங்கன்னா படுத்து தான் சாப்பிட்ருந்துச்சு. பொண்ணோன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரமாவது அது வந்து வெளியில் ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அதனோட கழிவு பார்த்திங்கன்னா வெளியில் தள்ளியிருக்கு. இது பார்த்திங்கன்னா அதனோட கழிவு தெரியுது பார்த்திங்களா பெருசாக. இது வந்து என்னென்னா ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து மேய்ஞ்சால் தான் அது வந்து என்னென்னா வெளியில் வரும், ஏன்னா அதை அடக்கி வச்சு படுத்துருக்கோம். அதனால் இது நம்ம என்னென்னா முட்டை வந்து குஞ்சு உறுப்பு திறன் போயிடும் அப்படிங்கிற, ஏன்னா அதே அந்த டைம் ஆச்சுன்னா அதே உள்ளே போயிடும் மேய்ஞ்சிருச்சுன்னா. இப்போ நம்ம ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவோம்னா, சரி சீக்கிரமாக உள்ளே போகணும் அப்படிங்கிறக்கு என்ன பண்ணுவோம், உள்ளே முடிக்கி விட்ருவோம். அப்போ அது என்னென்னா அதனோட கழிவு வந்து வெளியில் தள்ளாமே உள்ளே போயிடும். அப்போ அங்கே போய் என்னென்னா அடை வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த முட்டையை சுற்றி வச்சுருக்கிற நம்ம எதில் அடை வச்சுருக்கோமோ அதை சுற்றி எதோ இருக்கோ அது வந்து என்ன பண்ணுவோம்னா வெளியில் கழிவு தள்ளிடும், இல்லை முட்டை மேலே தள்ளிடும். அந்த மாதிரி தள்ளும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி வாடை அடிக்கும் பார்த்திங்க அப்படின்னாவே. இதை அடக்கி வச்சு இன்றைக்கி காலையில் போனால் அடுத்து நாளைக்கு காலையில் தான் போகும், நம்ம திறந்து விடும்போது தான். அந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா இதனோட இது வந்து நல்ல துர்நாற்றம் ஒரு வாடை அடிக்கும். அந்த வாடை அப்படியே இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி முட்டைக்கு பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னா அப்படியே வந்து என்னென்னா ஒரு மாதிரி கிளம்பி ஆரம்பித்து அதில் வந்து ஈக்களோ இதில் வந்து வேறு ஏதாவது முட்டை வச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா கிருமிகள் வந்து தொத்த ஆரம்பிச்சிடும். கோழிக்கு வந்து அந்த துர்நாற்றத்தினால பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா நோய் பரவ ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக அது வந்து நம்ம கவனிக்காமல் விட்டு எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோழி பேன்களோ இல்லை வந்து ஒட்டுன்னு சொல்லக்கூடிய நுழையம் வர்றதுக்கோ முக்கிய காரணம் வந்து அதுதான் நண்பர்களே. அதனால் வந்துக்கிட்டு கோழியை திறந்துட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தீனியை வச்சு தண்ணி ஒன்றில் கம்பல்சரி வச்சுருங்க. அது வந்து முக்கியமான விஷயம். இந்த மாதிரி கழிவு தள்ள வரைக்காவது வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கோழியை வந்து உள்ளே முடிக்கிடுவோம். என்னோடது வந்து அதுவங்களே தானாக போயிடுவாங்க உள்ளே. இந்த பதிவு பண்ணணும் போல் தோணுச்சு, அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த சேனலில் இருக்கிற இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கதிர்கலஞ்சம் சார்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.